மிக விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று கூடுதலாக 150 ஆம்புலன்சஸ் முதலமைச்சர் வந்து ஆணையிட்டிருக்காங்க. அந்த 150 ஆம்புலன்சஸ் மிக விரைவில் நம்மளோட இந்த இதில் வரும். குறிப்பாக இந்த மாதிரி வெள்ளூர் போன்ற முக்கியமான மாவட்டங்களுக்கு தேவை இருப்பவர் கூடுதல் ஆம்புலன்ஸ் வழங்கப்படும். அதே மாதிரி ரெண்டிங் பர்மிஷனும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ பட் இந்த ஆம்புலன்சஸ் கூடுதலாக வழங்குவதற்கும் மிக ஐ திங்க் ஒரு வாரத்துக்கோ 10 நாட்களுக்குள் கூடுதலாக 150 ஆம்புலன்ஸ் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த கணக்கீடு வந்து டிஎம்எஸ்ட இருக்கோங்க. ஏற்கனவே 2 மருத்துவமனை மேலே நம்ம கடுமையாக நடவடிக்கைக்கும் பல மருத்துவமனைக்கு வந்து இந்த கூடுதல் கட்டணத்தை திருப்பி செலுத்துவதற்கும் சொல்லியிருக்கோம். ஆனால் இதே நேரத்திலுங்க நம்மளோட இந்திய மருத்துவ சங்கம் அனைத்து தனியார் மருத்துவமனும் பெரும்பாலான நல்ல பணியும் நம்மளோட கூட்டு முயற்சியில் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவர்களும் எங்களோட எக்ஸ்பர்ட் கமிட்டியில் உறுப்பினராக இருக்காங்க. அதே நம்ம ஏதோ ஒரு இரு தவறுனால மற்ற எல்லா தனியார் மருத்துவமனையும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க நிறைய பேர் நல்ல பணியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது வந்து இந்த மீட்டிங்லேயே நீங்களே வந்து இது ஓப்பன் மீட்டிங்காக தான் நடந்ததுங்க. அது நம்ம உரிய அலுவலருங்கிறது டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ்ங்க, மாவட்ட ஆட்சியர் கீழ் இணை இயக்குனர் சுகாதாரம். நாங்கள் அனைத்து தனியார் மருத்துவமனைகள் யார் வந்து கோவிட் இல்லாத ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது தரப்பதில் சிரமம் இருக்கா, நர்ஸ் இல்லையா, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் அதை தரப்பதற்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம்.